Panda. I got broads in the land. Just to go be in the family. Credit cards and the scammers. Getting the looks in the band. Legacies. Welcome to PVB Gaming Channel. நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்குவாட் விசஸ் ஸ்குவாட் ரேங்க் கேம் பிளே தான். வேற லெவலில் மேட்ச் வெறித்தனமாக போயிருந்துச்சு. ஸோ வெறித்தனமாக அந்த வெறித்தனத்தை அப்படியே அவங்களுக்கு போட்டு காட்டணும் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட்டுக்கு அப்படியே இந்த வீடியோ ப்ரிப்பேர் பண்ணி உடனே சுட சுட போட்டது. இது எப்போ விளாண்டதுன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு காலையில் விளாண்டது அப்படிலாம் போயிடலாம் சொல்ல மாட்டேன். ஸோ நேற்று சாயங்காலம் தான் விளாண்டது. ஸோ வேற லெவலில் போச்சு மேட்ச். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய ட்விஸ்ட்டு இருக்குது. ஒன்று வந்து சாக்கோ புலம் போட்டது, ரெண்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு எனிமி ஃப்ரெண்டை வந்து ஃப்ரெண்டாக ட்ரை பண்ணோம் பட் ஆனால் அவங்கள பாம்பு போட்டு கொல்ல பார்த்தது. ஸோ இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. ஸோ அதை பார்த்துங்க ரைட்டுங்களா. ஸோ கைஸ் இதே மாதிரி தான். ஸோ ஃபைட் பண்ணப்போ ஒரு சைடு ஒரு நாலு புல்லட் அடிக்கிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த இடத்த மூவ் பண்ணுங்க. ஸோ மூவ் பண்ணிவிட்டு அடுத்த ஃபுல்லட் வந்து அடிக்க ட்ரை பண்ணுங்க. ஸோ அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்யூரசி கம்பல்சரி கிளியராக இருக்கணும். ஸோ அப்படின்னா மட்டும்தான் மேட்ச் ஈஸியாக கிளியராக சூப்பராக முடிக்க முடியும் அப்படின்னு தான் சொல்லணும். சரி ரைட் ஓகே. இங்கே வந்து ஒரு ஸ்குவாட் என்ன இறங்கிச்சு. ஸோ இந்த சைடு ஒருத்தனை இறங்கினா நான் பார்த்துட்டேன். ஸோ வந்த கையோட அவனை முடிச்சு விட்டேன் அப்படியே. ஸோ இன்னும் ஒரு மூணு பேர் இருப்பானுங்களே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேடி கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். ஸோ நேரம் போன நேரம் பார்த்தீங்கன்னா ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் அடி வாங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ரெட் மார்க் காட்டுதா ஓகே. இங்கே பாருங்க ரைட் சைடில் ஒரு மஞ்சள் கலரு, ஸ்ட்ரைட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு சப்பு கலர் ஒன்று காட்டுது. ஸோ அந்த சப்பு கலர் பார்த்தீங்கன்னா நம்ம பிளேஸ் வந்து அடி வாங்குறாங்க அப்படின்றது இதுக்கான ப்ரூஃப் இது. ஸோ இங்கே பாருங்க கையோட ஒருத்தனை முடிச்சு விட்டான். ஸோ ரைட் சரி ஓகே. ரெண்டு காலி இன்னொன்று இன்னொரு ரெண்டு பேர் இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் தேட்டு வரேன். ரைட் அதே மாதிரி டாட் காட்டுச்சு. சரிடா இடே இன்றைக்கு இல்லாத எனக்கு கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிட்டுருக்கேன். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா அவனே முடிச்சு விட்டானே டேய் ஏன்டா உங்களோட இதுதான் வரவே மாட்டேன் அப்படின்னு. சரி ரைட் அங்கேருந்து அப்படியே சுற்றிட்டு ரொம்ப நேரம் சுற்றியாச்சு. ஃபேக்ட்ரி கிளாக்டாவில் வந்து ஃபேக்ட்ரிலேருந்து இங்கே அப்படின்னு சொல்லிட்டேன். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே ஒரு சின்ன குழந்தை மட்டும் கிடந்துச்சு. ஸோ அதை பிடிச்சி அடிச்சுட்டோம். ஸோ முடிச்ச கையோட அப்படியே சூப்பராக அப்படியே நாலு பேர் பார்த்துருந்தானுங்க. ஸோ ஏற்கனவே அவனுக்கு ஸ்குவாட் வந்து அடி வாங்கிட்டு தான் பண்ண போட்டுக்கோம். ஸோ ஃபைனலில் அவன் ஒருத்த மட்டும் தான் இருந்தான். கை அடிவான கையோடு அப்படியே சேர்த்து போயிட்டான் அப்படிதான் சொல்லணும். சரி ரைட் ஓகே ஒன்றும் பிரச்சனை. அப்படியே இங்கே வந்து பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து கிளாக் டவர்லேருந்து ஃபேக்ட்ரி வந்தோம். ஃபேக்ட்ரியில் யாரும் இல்லை. ஸோ அப்படியே போச்சு நாங்கள் போனோம். ஸோ அங்கேயும் எப்படியுமே ஒரே ஒருத்தன் தான் இருந்தால் அவனை கொண்டு விட்டு அப்படியே நேராக பீக்கு அப்படியே சுற்றி இங்கே எங்கே பிளாக் ஸ்மித்தா இந்த ஏரியாவுக்கு வந்துட்டா இப்போ தான் இனிமேல் கிடைக்கிறாங்க. அந்த கேப்லேயும் பார்த்தாக்க அவன் சாகோ மட்டும் இனிமேல் பார்த்தான் பட் என்னால் பார்க்கவே முடியல. எங்கே இருக்கான ஏரி எங்கடா இருக்கா அப்படின்னு சொன்னால் அந்த வீட்டுக்கிட்ட பார்ப்போம் அப்படின்னாங்க. சரி ரைட் வீட்டுக்கு பின்னாடி சண்டை போட்டுருக்காங்க இப்படி. ஒரு சாகோ வந்து ஒரு ஹேக்கராக இருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து எனிமிஸ்லாம் எங்கே இருக்கான்னு சொல்லி டக்குனு ஃபைண்ட் அவுட் பண்ணிகிட்டே போயிட்டே இருக்கான். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு அவன் சாகோ வந்து ஒரு ஹேக்கர் தான் அப்படின்னு தான் சொல்லணும். சரி ரைட் பார்த்துலாம் சரி ரைட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போக ஆரம்பிச்சிட்டா ரைட் அங்கே ஏற்கனவே ஒரு ஃபைட் போயிட்டு தான் இருக்குது. ஸோ கிராஸ் ஃபயர் தான் ஒன்றும் பிரச்சனை இல்லை, உள்ள பூந்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஏறி ஆரம்பிச்சிட்டோம். ரைட் அவன் வீட்டுக்குள்ள பூந்து வரப்போ நம்ம அப்படியே டாப்ல மேலே ஏறி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாக்க இங்கே பாருங்க அவன் ஏன் ஓடுவான் எவ்வளோ அடி மட்டும் பார்த்துங்க. 14, 16, 17, 15 மொத்தம் கிட்டத்தட்ட 100 மேலே இது ஓசிக்கில் அடிச்சான் ஜாக்கோ ரைட்டா ஓகே. ஸோ இந்த ஒரு ஓசிக்கில் அடிச்சதுக்கு நாம எத்தனை ஓசிக்கில் மட்டும் இப்போ அவனோட கில் அடிப்போன்னு மட்டும் வெயிட் பண்ணி பாருங்க சரியா ரைட் ஓகே. ஸோ இந்த இடத்துல ஏதோ கில்லுக்கு இருந்து இன்னும் டேமேஜ் இருக்கான்னு சொல்லிப்பா தான் அந்த இடத்துல அதுக்கு மேலே இல்லை. ஸோ அங்கே பாருங்க முன்னாடி கேட்டான் வழக்கம் போல தான் முந்திரி விட்ட முந்திட்டான். ஸோ அவனை பட்டு நாக்குன்னு போட்டு விட்டானுங்க. ஸோ இருந்தாலும் பரவாயில்ல நாம தான் கூட இருக்கமே என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஒருத்தனை நாக்கு போட்டு அடுத்து இங்கே ஒருத்தனை சும்மா வேற லெவல் ஹீலில் ஏற்கனவே அடி வாங்கிட்டு வந்ததுனால ஜோன்லேருந்து வந்ததுனால நம்ம நாக்கு போட்டோம். ஸோ அதெல்லாம் ஓசிக்கல கிடையாது ஏன்னா அவன் நாக் ஆகிட்டான். ஸோ நாக் ஆகாத வரைக்கும் இங்கே பாருங்க இவனை ஹீல் பண்ணலாம் பார்த்தா திடீர்னு தெரியல ரெண்டு பேர் இருக்கானுங்க அடா பாயிலடே என்னடா போட்டுருக்கு இந்த இடத்துல இருந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ க்ளோவில் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் நமக்கு ஸ்பீடாக போகிறதுனால கொஞ்சம் போட்டு தப்பிச்சிட்டோம். ஸோ அவன் அடிக்கலாம் பார்த்தா இவன் அடிக்கலாம் பார்த்தா நம்ம பேர் ரெண்டு ஆளுங்க பின்னாடியே வந்து முடிச்சு விட்டாங்க. சூப்பர் தான் நல்ல பிள்ளை இருந்தா ரைட் ஓகே. இந்த இடத்துல பாருங்க கே கேரக்டரோட பவர் மட்டும் இந்த இடத்துல பார்த்துங்க நம்ம எந்த அளவுக்கு ஜோனுக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஈபி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எவ்வளோ பெரிய ஜோனாக இருந்தாலும் உள்ளே போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது. ஸோ பார்த்துங்க ரைட்டுங்களா கிளியராக அப்படியே சுற்றிட்டே தான் இருக்கும் எங்கே ஜோன் இருக்குது நம்ம எங்கே இருக்கோம். ஸோ ஒரே ஒரு மெடிக்கிட்ட மட்டும் சுற்றிட்டு நம்பாட் அசால்ட்டாக ஃபுல்லாக தான் இருக்கும் ஹீலிங்கே. அதாவது ஈபி மட்டும் தான் குறையும் ஹெச்பி குறையாது அந்தளவுக்கு வெறித்தனமாக போயிட்டுருக்கும். ஏன்னா இதுதான் கே பவரோட கே கேரக்டரோட பவரே அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா ரைட் ஓகே. 7, 8 லாஸ்ட் ஜோன் பார்த்தீங்கன்னாக்க 9, 10 சம்திங் ரேஞ்ச் குறையும் பட் ஆனால் இருந்தாலும் இந்த கே கேரக்டர் யூஸ் பண்ணோம்னாக்க 5 ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ 200 நீ 100 வரக்குள்ளே ஜோன் விட்டு வெளியே போயிடலாம் அந்தளவுக்கு வெறித்தனமாக மாஸ்க் ஆட்டுது சூப்பர் சரிதா. சரி ஓகே கே கேரக்டர் வந்து சும்மா ட்ரை பண்ணுங்க ஸோ வாங்குறதுக்கு. ஸோ அப்படி இல்லை வாங்கறதுக்கு பைசா இல்லை அப்படின்னா ஸோ ரைட் நம்ம சேனலில் வந்து கமெண்ட் பண்ணிவிட்டுருங்க கே கேரக்டர் கிவ்வே வந்து க்ளோ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஜே தூக்கிட்டு கே வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் ரைட்டா ஓகே. ஸோ இந்த இடத்துல தான் சாக்கோ மிஸ் பண்ணிட்டோம் இங்கே ஒருத்த பின்னாடி ஓட்டிட்டே இருக்கான். ஸோ அவனை அடிக்க ட்ரை பண்ணேன் பட் ஆனால் எனக்கு ஹெட்ஷாட்டே மாட்டல அப்படி இன்னும் நாக் போட்டுறதுக்குள்ளே அந்த கேப்பில் பார்த்தா அந்த பிளேயர் ஆப்போசிட் பிளேயர் பார்த்தீங்கன்னா டப்புனு உடனே முடிச்சு விட்டான் ரைட் இங்கே தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி பார்த்துக்கு நமக்கு சைடு கேப்பில் அவன் அங்கே சுற்றிட்டு அந்த சைடு போயிட்டான் அவங்கள்ட ஹீலும் பண்ணி விட்டான் அடா பாவில அடே அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் இந்த கேப்பில் சுற்றிட்டு வரக்குள்ள நம்ம இப்போ தான் பேக்கப் வராங்க. ஸோ ரைட் எல்லாருமே ஜோனுக்குள்ள இருந்தனால ஸோ வேற லெவலில் ஆகிப்போச்சு. இந்த இடத்துல தான் சாகோ புலம்பிகிட்டே இருந்தான் ப்ரோ என்ன ப்ரோ பேக்கப்பே வர மாட்டேங்கன்னு சொல்லிட்டு அந்த கான்லேயே வெளியே எஞ்சி ஓடிட்டான் அப்படின்னு தான் சொல்லணும். சரி ரைட் போடா போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம சொல்லலாம் சுற்றி ஜோனுக்குள்ள வர ஆரம்பிச்சிட்டோம். சரி ரைட் ஓகே. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10 பேர் வந்துட்டோம் பட் எந்த அளவுக்கு சுற்றிருக்கோம் பாருங்க அந்த அளவுக்கு சர்வே கேங்கு சர்வே பண்ணிட்டு இருக்காங்க.
ஓகே, ஒன்றும் தப்பில் பார்த்துலாம் ரைட்டாக எல்லாமே ஹீரோக்கு போகணும் ஆசைப்படுறாங்க, கிராண்ட் மாஸ்டர் போகணும் ஆசைப்படுறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது சரிங்களா? இந்த இடத்துல நம்ம அட்டாக் ஆடணும்னு நினச்சது தான் தப்பாக போச்சு. சரி ஓகே, இந்த இடத்துல ஒரு சுட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓலோ அப்படியே முடிச்சு விட்டு அப்படியே கிளம்பலாம். ஸோ இந்த இடத்துல கிலோ வந்து என்ன எனக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தான், பட் ஆனால் அந்த கிலோ வந்து மறந்து வாக்கில் அடிச்சு முடிச்சிட்டோம். அவள் கேட்க முன்னாடி அந்த கிள் அடிச்சிட்டோம், அதுதான் பிரச்சனை. ரைட், இங்கேருந்து ஓடிட்டே இருந்தா திடீர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அடியில் எவ்வளோ பாம்பு வச்சு போயிருக்கேன். ரைட் ஓகே, பாமா லேண்ட் பண்ணி பாருங்கள் அப்படியே தகவல் பச்சை கலரில் இருந்துச்சு. ஸோ இதுக்கு பக்கத்தில் போனோம்னா நம்ம சுற்றி போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சுற்றிட்டு அங்கிட்டு போய்ட்டோம். இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்குவாட் மேலே அடி வாங்கிட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு ஆள் மட்டும் ஜோனுக்குள்ள போயிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க பசங்க. சரி அந்த கேப்பில் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இருந்தாலும் பசங்க அடி வாங்க பார்த்துட்டு கேட்கல. ரைட்டு போடா ஏறா மேலே அப்படின்னு சொல்லிட்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன். இந்த கேப்பில் பண்ணால் ஒரு பயப்பில் ஜிப்லைனை பிடிச்சி போயிட்டு இருக்குது. நானும் அடிக்கிறேன் 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 செம்ம அடி, பட் ஆனால் டபுள் டெட் ஆஃப் ஆயிருக்கே, ரேஞ்ச் கிடைக்கலன்னா என்ன தான் பண்ணுறதுங்க பாருங்க. ரேஞ்ச் சுத்தமாக இல்லை, கிடைக்குது 17-18-21 இவ்வளோ கிடைக்குது, பட் ஆனால் சம்டைம்ஸ் அடி உழுவ மாட்டேது, அந்த அளவுக்கு கொடுமையாக இருக்குது. ஸோ இந்த இடத்துல தான் ப்ரூஃப் பாருங்கள், 128-120. ஸோ 8 குறைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ 8 குறையிறப்போ நம்மளோட கே கேரக்டர் பார்த்தீங்கன்னா 5-5 ஏற்றிட்டு இருக்கோம். ஸோ ஒன்றுமே பிரச்சனையே கிடையாது, சூப்பராக அழகாக ஜோனுக்குள்ள போக முடியும். இபி பவர் மட்டும் இருந்துச்சுன்னா இதுதான், இந்த இடத்துல டிஜி அளவுக்கு போடலாம் கம்பல்சரி உள்ள போக முடியாது, பட் கே கேரக்டர் போட்டுட்டு கம்பல்சரி உள்ள போக முடியும். இதுதான் வெறித்தனமான வேல்யூபிள் பிளானிங் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கேஸ் ரைட் ரைட்டாக சரி ஓகே, இது வரைக்கும் பார்த்திங்களா எல்லாமே பாருங்கள் அளவு எத்தனை கிட்டத்தட்ட 8 பேர் வந்துருச்சு, பட் ஆனால் டைம் போயிட்டே இருக்குது, எல்லாருமே சர்வே பண்ணிட்டுருக்கானுங்க. சர்வே பண்ணுற இடத்துக்கு போனால் மட்டும் தான் கில்லு கிடைக்குது அப்படிங்கிற நிலைமைக்கு போயிடுச்சு. அட்டாகிங் பிளேஸ் ஸ்பீக்லேயும் இடம் இல்லை, ஃபேக்ட்ரிலையும் இடம் இல்லை, கிளாக் டவர்லையும் இடம் இல்லை, அப்படிங்கிற மாதிரி எல்லாமே மோசமாகிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிப்பி ஆடு இந்த மாதிரி ஏரியாவுக்கு தான் இந்தமாதிரி போகணும் போல் தான் அட்டாகிங்கே, ஏன்னா எல்லாருமே சர்வே பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ரைட், இந்த டைம் சீசன் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் பிளேஸ் தான் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனதாக சொல்லிட்டு நிறைய பிளேஸ் வந்து கிராண்ட் மாஸ்டர் போனதை வந்து ஒரு தகவல். ஸோ சூப்பரான பிளானிங் அது, நல்ல பசங்க நல்லா சூப்பராக முடிச்சு விட்டாங்க. ஸோ ஓகே, போன எல்லாத்துக்கும் ஒரு வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். ரைட் ஓகே ஓகே, அப்படியே ஸோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. இந்த இடத்துல பாருங்கள் எத்தனை கண்ணு சுவிச் பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்லிட்டேன். டே 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 கண்ணை கொடுங்கடா கண்ணை கொடுங்கடா. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்கேர் ஒன்று மாடிச்சு. ரைட், ஸ்கேர் மாடிச்சா தூக்கடா அப்படின்னு சொல்லி தூக்கிட்டு ஓடாமிச்சோம். இந்த இடத்துல போய் தான் முகில் புலமா அண்ணா ஸ்கேர் எனக்குண்ணா அப்படின்னு, டே வாடா அட்டாக் போயிட்டு இருப்போம் ஸ்கேர்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன். சரி எல்லாருமே அந்த டபுள் பிளட் ஆசைப்பட போய் தான் இந்த அளவுக்கு கொலாப்ஸ் ஆகிடுச்சு. சரி இருந்தாலும் பரவாயில்ல, பார்த்துக்கலாம், இங்கே தான் போயிட போகுது. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அலைவு 6 கில்லு. ஸோ இது வரைக்குமே நம்ம 6 கில்லு அடிச்சிட்டோம், பட் என்ன நடவு சொல்லிட்டு இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ வேலோவில் எடுத்தமாக ஒரு பிளேயர்ஸ் போயிட்டே இருப்பான். ஸோ சர்வே தான் அவனும் பண்ணிட்டு இருந்திருக்கான், பட் நாங்கள் வந்த நேரமோ அல்ல அவனோட கெட்ட நேரமோ எங்கெல்லாம் மாட்டிக்கிட்டு நச்சு நச்சுன்னு மிதி வாங்கி அப்படியே செத்து போயிட்டேன். அங்கே பாருங்கள் ரைட் ஓகே, ஏற்கனவே பசங்க அடிச்சிட்டானுங்க. ஸோ நான் சும்மா 4 பிளட் தான் சொல்லுவேன், அதுக்கே நாங்கள் ஆகிட்டான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஓசிக்கில் தான் நமக்கு கிடைக்க வேண்டியது. என்ன பண்ணுறது சொன்னால் அடிக்காமல் விட்டுருக்கலாம், ஒரு வேலை அடிக்காமல் விட்டு நம்மளும் அடிச்சு விட்டானா போச்சேன்ற ஒரு பயத்தில் தான் அடித்தோம், வேணும்னா அடிக்கல. சரி ரைட், பார்த்துக்கலாம் இங்கே போயிட போகிறானுங்க, அவள் வசந்த தானே என்ன சொல்ல போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான். ரைட்டு கேஸ் ஒரு டிஸ்ட் ஒன்று சொன்னல கேஸ் இனிமேல் ஃப்ரெண்ட் ஆகுறதுன்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட் இந்த இடத்துல தான். ஸோ ட்ரைவ் பண்ணோம் நான் 3 பேருக்கு மேஸ் ஒத்தால் பைப்பில் என்ன பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சோம். ஸோ இருந்தாலும் ப்ரோ பிளேயர்ஸ் வந்து அடிக்க ட்ரை பண்ணிடுவாங்க. சரி ப்ரோ பிளேயர் இருந்தால் நம்ம ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம், ஒரு கண்டென்ட் கிடைக்குமே அப்படின்னு சொல்லி தான் ட்ரை பண்ணோம். பட் ஆனால் அந்த பைப்பில் பண்ண வேலையை மட்டும் பாருங்கள், நாங்கள் இருந்து என்ன பண்ணிட்டுருக்கோம், நாங்கள் 3 பேர் இருக்கோம், நாங்கள் 3 பேருமே அவனை கூப்பிட்றேன் வாடா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்னு சொல்லிட்டு, ஆனால் அவன் பண்ண வேலையை பார்த்தீங்கன்னா அப்படியே தகச்சு போயிடுங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரைட்டா ரைட் ஓகே. ஸோ இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒருத்தன் வந்து அந்த தண்ணிக்குள்ளே சுற்றிட்டு இருக்கானா ஒரு எனிமி இருக்கானா அப்படின்னு சொல்லி சொன்னானுங்க. சரி ரைட்டு ஓகேடா போங்கடா தண்ணிக்குள்ளே போய் பார்த்துருவாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணி மேலே இருக்கேன். நான் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே இருக்கா அங்கே அப்புறம் அடிச்சுட்டுருக்கேன் பார்த்தீங்களா எல்லாம் கிடையாது, தண்ணிக்குள்ளே இருக்கா நான் அப்படியே சுற்றிட்டு வரேன்னா நீ மேலே இருந்தான் அப்படின்ட்டானுங்க. சரி ரைட் ஓகே ஓகே, சரிண்ணா ரைட் ரைட், என்ன ஏதாவது ஸ்கோப் ஏதாவது வியூ எது கிடைக்குதான்னு பார்த்தேன், கிடைக்கல. சரி ரைட், நம்ம மேலே ஏறி அப்படியே சுற்றின்னு போயிடலாம், அவனுக்கு பசங்க அப்படியே சுற்றிட்டு வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ ரைட் ரைட் ரைட், என்ன நடக்குது இந்த கில்லு நமக்கு கிடைக்குமா கிடைக்காத மட்டும் இப்போவே கன்ஃபார்ம் பண்ணுங்க, ஏன்னா வந்து அவன் தனியாக சுற்றிட்டு வந்துட்டானுங்க. ஸோ அவன் ஜோன் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் கில்லு கிடச்சிக்கணும், பட் ஆனால் என்ன நடக்குது மட்டும் பாருங்கள். ஸோ நம்ம கொஞ்சம் டிலே ஆகிட்டோம், ஸோ அதனால நமக்கு கில்லு கிடைக்காமல் போயிடுச்சு அப்படிதான் சொல்லணும். ஸோ ரைட் சைடில் பாருங்கள் எனிமே காணா, எங்கடா இருக்கேடி இந்த இடத்துல ஆக்சுவலி இன்னுமே எனிமே காணா, பார்த்துக்குங்க ஜோனில் நம்ம பசங்க அங்கே தான் வராங்க, இன்ன வரைக்கும் எனிமே காணா, பட் எங்கேருந்து வந்தானே தெரியல, பட் எனக்கு எந்த அளவு அடித்தான் பாருங்கள், எங்கே தான் இருந்தானே எனக்கு கண்டிப்பாக புரியவே இல்லை. ரைட் ரைட்டாக சரி ஓடிட்டே இருக்கேன். ரைட் திடீர்னு பார்த்தா அடி சரியான டே, எங்கடா இருந்த டே, இன்ன வரைக்கும் நான் அங்கேருந்து தாண்டா வந்தேன், எங்கடா பைப்பில் போனாங்க பாருங்கள். பிளேயர் சூப்பரான பிளேயர் தான், சூப்பராக குளோவல் போட்டு மேலே ஏறிக்கிட்டே இருக்கான் பார்த்தீங்களா. சரி ரைட் வாடா 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 அப்படின்னு சொல்லிட்டு நானும் கொஞ்சம் ரைட்டு அப்படியே போக ஆரம்பித்தேன். பசங்க நம்மளோட பசங்க வந்து முடிச்சு விட்டாங்க, வேற லெவல் வெறித்தனம் தான். சரி ஓகே கைஸ், இதுதான் ஃபைனல். சரி ரைட்டு, நம்ம 3 பேர் அவன் ஒருத்தன், சரி வேணாடா என்னடா போய் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு ஆடிக்கிட்டு இருக்கான், நம்ம தான் ஹீரோக்கு புஷ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஹீரோக்கு புஷ் பண்ணுறப்போ நம்ம ஒரு சப்போர்ட் பண்ணுமே, நம்ம எதுக்கு அவன் கீழே போய் எடுத்துக்கிட்டு அவனுக்கு போயா விட்டு விட்டா பாயிண்டாக கிடைக்கும். நம்ம எப்போவுமே அட்டாக்கி நடுவோம் இந்த பாயிண்ட்ஸ் ஹீரோக்கு, இதெல்லாம் நம்ம யோசிச்சு கூட பார்க்க மாட்டோம், அது வரவும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. சரி ரைட் அவனை ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம்டா ஃப்ரெண்ட் ஆகுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தானுங்க பசங்க. அது ஆக்சுவலி நான் ஃப்ரெண்ட் ஆகிற மாதிரி அடியவே இல்லை, நம்ம முகில் தான் நான் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராகுரம் முகிலும் கேட்டுருந்தானுங்க. சேர்ந்தா சேர போட்டலாம்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூப்பிட்டானே.
சரி ஓகே நானும் ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க பாருங்க, இனிமேல் பார்த்துட்டேன் நான் தான் ஃபஸ்ட்டாக பார்த்தேன். சரி வாடா டே வாடா வாடா ஃப்ரெண்ட் ஆகிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் போகிறாங்க. அப்புறம் நம்ம முகிலும் போய் உட்காந்து எழுந்திரிக்கிறான். பட் பைப்பிளாம் பைப்பில் பண்ண வேலையை மட்டும் பாருங்களே சமகாமடியாக இருக்கும். அடா அப்பாவே அதுக்கு அடிச்சிருந்தா கூட சரின்னு சொல்லி சொல்லலாம்டா, என்ன வேலைடா பார்த்த டே அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ வெயிட் பண்ணி பாருங்க பாருங்க, பாம் போட்டுக்குள்ள எடுக்குதான் டே ஏன்டா போடா, நாங்கள் ரெண்டு பேருமே கிட்ட இருந்து டே ஃப்ரெண்டாக தான்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கோம், ஏன்டா அப்படி பைப்பில் பண்ண அப்படின்னு இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா முகில வந்து முடிச்சு விட்டான். சூப்பர், வேறு லெவல் வெறுத்தனமாக போச்சு. ஸோ ஃப்ரெண்டாக்கு நாம ட்ரை பண்ணாலும் எளிமையை ஆசைப்படவில்லை அப்படி தான் சொல்லணும். சரி ரைட் ஓகே கேஸ், இந்த வீடியோ புதுசாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை ப்ரொமோட் பண்ணிவிடுங்க. 1K ஸ்பெஷல் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதே கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ரைட் ஓகே. ஸோ இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா யார் யார் நாங்கள் விளாண்டது பார்த்தீங்கன்னா நான் சாக்கோ முகில் அப்புறம் ராக்கர்னு சொல்லிட்டு, ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் தான் எல்லாருமே வேறு லெவல் வெறுத்தனம் காட்டியிருந்தோம். ஸோ நான் 7, சாக்கோ 6, முகில் 4, ராக்கர் 3.